ஹலோ ஸ்டூடெண்ட் நேற்றுடைய இன்னை வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுடைய கண்டினியூஷன் தான் டீடியோடைய ஜென்ரல் கேரக்டர்ஸில் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறேன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூசர் ஃப்ரம் இன் ஸ்போராஞ்சியா அதாவது ஸ்போர்கள் ஸோ ஆல்ரெடி ஆல்கே ஃபஞ்சேல படிச்சிருப்பீங்க ஸ்போர்கள் அந்த ஸ்போர்கள் மூலமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணு அந்த ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பை ப்ரொடியூசர் இன் ஸ்போராஞ்சியா அந்த ஸ்பொராஞ்சியா எங்கே உருவாகுதுன்னா லீஃப் உடைய வென்ட்ரல் சைட்லேருந்து உருவாகலாம் தோன்றலாம் அந்த லீஃபுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபில் எனப்படும் வாட் இஸ் ஸ்போரோஃபில் ஸோ ஓஃபியோ கிளாசம் கிளாஸில் ஓஃபியோ கிளாசம் பிளான்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெட்டல் ஸ்பைக் பார்த்தீங்கன்னா எங்கே தோன்றுதுன்னா ஆக்சல் ஆஃப் த லீஃபில் தோன்றுறது இன் அக்வாட்டிக் ஃபார்ம் இருக்கு அதாவது நீர் வாழக்கூடிய சால்வேனியா மாசிலியா போன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு செக்சரில் ஃபார்ம் ஆகுது அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஸ்போரோகாஃப் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் கேட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு வாட் இஸ் மிஸ் ஸ்போரோ கார் அப்படின்னா இன் அக்கோட்டிக் ஃபார்ம் ஆஃப் சால்வீனியா போன்ற போன்றவர்களுக்கு ஸ்போர்சியை பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் இன் வித் இன் இஷலைஸ்டு செக்சர் ஆ ஆஸ் ஏ ஸ்போரோகாப்ஸ் ஸோ அந்த ஸ்போரோ பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஸ்போராக இருக்கலாம் எப்படின்னா ஹோமோஸ்போரஸ் எட்ரோஸ்போரஸ் ஹோமோஸ்போரஸ்னால் என்ன ஸோ சிங்கிள் டைப்பா ஒரே வகையான ஸ்போர் அண்ட் ஸ்போராஞ்சியா அப்படின்னா ஸ்மால் சைஸில் இருக்கலாம் அந்த வகையான ஸ்போர் ஹோமோ ஸ்போரஸ் மேபி டூ மார்க்கில் மியூசிக் எக்ஸாமில் கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஸ்போரஸ் ஹோமோனா தெரியும் ஹோமோனா சிங்கிள்னு அர்த்தம் ஸோ ஹெட்டிரோஸ்போரஸ்னா ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் டூ இரண்டு வகை ஏற்பட்ட ஸ்போர்கள் அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர் அது ஸ்போராஞ்சியா ஒன்று வந்து பெருசாக இருக்கும் ஒன் லார்ச் அனது வந்து ஸ்மாலாக இருக்கும் ஸோ அந்த பெரிய சைஸ் உள்ள ஸ்பொராஞ்சியானது மெகா ஸ்போராஞ்சியா சொல்லுவாங்க அது உருவாக்க ஸ்போரு மெகா ஸ்போர் என அழைக்கப்படும் சின்ன வகையான ஸ்போராஞ்சியா ஸ்மால் ஸ்போராஞ்சா அதுக்கு அதுக்கு எல்லாம் மைக்ரோ ஸ்போராஞ்சா அதுக்கு ஸ்போர் பேர் த மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் ஆக்டர்ஸு ஃபிமேல் மைக்ரோஸ்பர் ஆக்டர்ஸ் மேல் அதாவது மெகா ஸ்போர் வந்து பெண்ணாகவும் மைக்ரோஸ்போர் ஆனாகவும் செயல்படும் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது அந்த ஸ்பொரா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போராஞ்சா எப்படி டெவலப் ஆகுது ஓகேவா டைடோஃபைட்லாம் எப்படி டெவலப் ஆகுதுன்னா இரண்டு வகையான வகையில் உருவாகுது அது வகையான பார்த்தீங்கன்னா யூ ஸ்போராஞ்சியேட் லெப்டோ ஸ்போராஞ்சேட் வாட் இஸ் மீன் பை யூஸ் பொராஞ்சியேட்னா டெவலப் குரூப் ஆஃப் இனிஷியல் செல் ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பநிலை செல்கள் இருந்து தோன்றின அந்த வகையான ஸ்பொராஞ்சிய டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னா யூஸ் பொராஞ்சியட் டெவலப்மெண்ட் என அழைக்கப்படும் சப்போஸ் சிங்கிள் செல் ஒரே ஒரு செல் ஆரம்பநிலை நிலை செல்கள் எதுல இருந்து உருவாகுது அந்த வகையான செல் ஸ்பொராஞ்சேட் டெவலப்மெண்ட்டுக்கு லெப்டோ எனப்படும் ஸோ யூ ஸ்பொராஞ்சேட் டைப் பார்த்தீங்கன்னா ஜைலோட்டோன் ஸ்பிளாசில் அந்த ஸ்பீசிஸ்ல இருக்கு லெப்டோ ஸ்பொராஞ்சேட் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபோன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகையான டைப்லாம் காணப்படும் அடுத்தது ஸ்போரோஃபில்ஸ் ஸ்போரோஃபில்ஸ் என்னன்னு சொன்ன உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த ஸ்போராஞ்சியங்களை பெற்றுள்ள இலைக்கு பேரு ஸ்போரோஃபில் எனப்படும் ஸோ அந்த ஸ்போரோஃபில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் கேஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் இன்டூ காம்பேக்ட் கோன் கோன் மாதிரி ஒரு கும்பு போன்ற அமைப்பில் காணப்படும் அந்த அமைப்பு பேர் ஸ்டொபைலைஸ் சொல்லுவாங்க ஸ்டொபைலைஸ் ஸ்டொபலஸ் ஓகே அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டெம் அதாவது அந்த தாவரத்துடைய தண்டுடைய நுனி பகுதியில் ஒரு காம்பேக்டாக இருக்கும் அந்த வகையான பேர் என்னங்க ஸ்டொபைலைஸ் சொல்லுவாங்க ஸோ சம்ஸ்கேர்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டெரிஸ் அடியாண்டம் போன்ற தாவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போரோஃபில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் காணப்படும் அதாவது எங்கே பார்த்தாலும் சிதறை காணப்படும் அந்த வகை எனக்கு அது பார்த்தீங்கன்னா டெரிஸ் அடியாண்டம் போன்ற தாவரத்தில் காணலாம் ஸோ நீங்கள் கீழே பிக்சரில் பார்க்கலாம் ஈக்வசிட்டத்தில் இருக்கு இல்லையா திஸ்இஸ் கால்டு என்னன்னா ஸ்டோபைலை செலாஞ்சியம் ஆஸ்மண்டாவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோன் ரீசனில் இந்த ரீசனில் காணப்படும் லைக்கோ அப்படின்னு ப்ளக்மெரேஜ் பீபீஸில் அந்த ஸ்டெம்முள்ள எண்டில் காணப்படும் இதுனா ஸ்டோபலைஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஐ இன் ட்ரூ ஃபேர்ன்ஸ் உண்மையான டெவிட் ஆஃப் டவுட் இன்னொரு பேருக்கு ஃபர்ன்ஸ் சொல்லுவாங்க ஸோ உண்மையான ஸ்ப ஃபர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லொகேட்டட் ஆன் லோயர் சர்ஃபேஸ் தாஸ் அ லீஃப் இன் கிளஸ்டர் கால்டு சோவர் ஆர் சோரஸ் எஸ் ஸோ உண்மையான

டெவடோஸ்படு லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க லைஃப் சைக்கிள் அதாவது ஆல்ட் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இருக்கும் என்னன்னா கேம்டோஃபைட் ஸ்டேஜ் ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த டெவடோஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ் இண்டிபெண்டி ஃபார் நியூட்ரிஷன்லேயும் சொன்னேன் உணவு ஊட்டமுறையில் அது இன்டிபெண்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆரம்பம் அந்த ஸ்போரோஃபை யங் ஸ்போரோஃபைட் இருக்கு இல்லையா அந்த தேடோபைட் உடைய எந்த ஒரு பிளான்ட் உடைய யங் ஸ்போரோஃபைட் ஸோ அது இந்த ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எட்ரோஃபிளஸ் இரண்டு வகையான ஸ்போர்களை உருவாக்கும் மைக்ரோஸ்போரோஃபில் மெகாஸ்போரோஃபில் ஸோ ஸ்போரோஃபில் பார்த்தீங்கன்னா ஆன் தாரணம் நீங்கள் யூ வில் பி கன்சிடர்ஸ் மேல் மெகாஸ்போரோஃபில் ஃபீமேல் பிளான்ட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ அது உருவாக்கக்கூடிய ஸ்போருக்கு பேர் உருவாக்குற அதில் அந்த ஸ்போராஞ்சியத்துக்கு பேர் மைக்ரோ ஸ்போராஞ்சியம் மெகாஸ்போராஞ்சியம் ஸோ அந்த மைக்ரோஸ்போராஞ்சியம் உருவாக்குற ஸ்போர் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் ஸோ அது உருவாக்கக்கூடிய கேமிட் ஸோ இது வரைக்கும் அந்த ஸ்போரோஃபைட்டை ஆரம்ப நிலையை உருவாகிற அந்த தாவரம் எங்கு தாவரம் ஸ்போரோஃபைட் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் உருவாக்குற வரைக்கும் உள்ள தலைமுறை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அது மேல் கேமிட்டோஃபைட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டை உருவாக்கும் அது எதுலேருந்து உருவாகும் பார்த்தீங்கன்னா ஆந்திரீடியம் ஆர்கிகோனியம் அந்த அமைப்பிலேருந்து உருவாகும் ஆந்திரி ஆர்கிகா ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோசோவாய்டு ஸோ அடுத்தது ஆர்கிகோழியின் உருவாகும் எக் சொல்லுவாங்க ஸோ ஆந்த்ரோசோவாய்டும் எக் ஃபியூஷன் ஆகி அதை கருவுற்றம் நிறைய பெற்று ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க நிறைய பெற்று சைகோட்டா உருவாகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் என் ஸ்டேஜ் அதாவது இங்கே சிங்கிள் எண் ஆந்த்ரோசோவாய்டு ஒரு ஒரு ஒற்றை எக் ஒரு ஒற்றை மையம் கூட இரண்டு மையம் கொண்ட சைகோட்டா உருவாக்கி அந்த சைக்கோட்டைனா ஆகும் கரு எம்பரியோவோ டெவலப் ஆகும் ஸோ மீண்டும் எம்பியோனை வளர்ந்து வளர்ச்சி அடைந்து ஒரு இளம் ஸ்போரோஃபைட்டே தான் ஸோ இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்குதுல்ல அந்த ஜெ இந்த வகையான ஜென்ரேஷனை சொல்லுவாங்க ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்